இன்னைக்கு நாம பார்க்க போறது காலா படத்தை பத்தி தாங்க. படத்துல ரஜினியோட அறிமுக காட்சி. சிறுவர்களோட கிரிக்கெட் விளையாடி சிக்ஸர் அடிக்கல, போல்ட் ஆகிடுறாரு. அதை ஒத்துக்க மறுத்து அழுகுனி செய்யறாரு. கியாரே செட்டிங்கா அப்படின்னு ட்ரெய்லர்ல கலக்கின வசனம் வரும் காட்சி, பேசிட்டு வில்லன்களை தெரிக்க விடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தா அந்த காட்சியில நடக்கிறதே வேறங்க. இப்படி ஆரம்பத்துல இருந்தே இது ரஜினி படம் இல்லை அப்படின்னு நம்ம தயார் செஞ்சிடுறாரு இயக்குனர் ரஞ்சித். முழுவதுமா மாஸ் காட்சிகளே இல்லாத படமும் இல்லை, மாஸ் காட்சிகள் உண்டு, ஆனா நாம் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, எதிர்பார்க்கும் போதும் இருக்காது. ஆமாங்க, ரஜினி ரஞ்சித் கூட்டணியில ரெண்டாவது படமா உருவாகி இருக்கிற காலா பல ஆச்சரியங்களையும் சில ஏமாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கு. ஒரு திரைப்படமா மட்டும் இதை பார்க்காம அதுக்கும் மேல பார்க்க வைக்கிறது ரஜினியின் இன்றைய அரசியல் நிலைப்பாடும் ரஞ்சித்தோட செயல்பாடுகளும். அதை கடைசியில பார்க்கலாங்க. மும்பை தாராவி பகுதியில தாம் பெரிய குடும்பத்தோட தன்னோட அப்பா காலத்துல இருந்து வாழ்ந்து வர்றாரு கரிகாலன் அப்படிங்கிற ரஜினிகார். அதே மும்பையில பெரும் தேசிய கட்சி தலைவராக இருக்கிற நானா படேகர் தாராவி பகுதியில இருக்கிற குடிசை வாழ் மக்களை துரத்திட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் திட்டத்தை அறிவிச்சு அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாரு. நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு போறாம் ரஜினிகாந்துக்கும், ஆள பிறந்தவன் நான் அப்படின்னு அபகரிக்க நினைக்கும் நானா படேகருக்கும் நிகழும் யுத்தம் தான் காலா. ஸ்டைல், ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ் இப்படின்னு எல்லா ஏரியாலையும் புகுந்து விளையாடிக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வில்லன் கிட்ட வில்லத்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மனைவீஸ்வரி கிட்ட வந்து பம்பறதுலையும் சரி, முன்னாள் காதலியான ஹேமா குரோசி கிட்ட தடுமாறதுலையும் சரி, மனைவி மகனுக்கு விபத்து ஏற்படும் காட்சி அப்படின்னு ரஜினி நடிக்க பல காட்சிகள் கிடைச்சிருக்கு. அதுல ரொம்ப சிறப்பா ஜலிச்சிருக்காரு. ஆனா அடிக்கும் அடிகள்ல முன்ன இருந்த வலிமை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரஜினிக்கு அடுத்து கவனிக்க வைக்கும் பல பாத்திரங்கள் இருக்கு. வில்லனா வரும் நானா படேகர் வரும் காட்சியெல்லாம் அவரை மட்டுமே பார்க்க தோணுது. வழக்கமான வில்லன் பாத்திரம் என்றாலும் அதுல அவரோட இருப்பு புதிய அனுபவத்தை தருது. ரஜினியோட மனைவியா நடிச்சிருக்கிற ஈஸ்வரி ராவ் அறிமுகம் ஆகும் காட்சியில தொடங்கி தான் இறுதி காட்சி வரைக்கும் சரவெடி. அதுவும் ரஜினி ஐ லவ் யூ சொல்லும் இடத்துல இவங்க கொடுக்கிற ரியாக்ஷன் அட்டகாசமா இருக்கு. ஹேமா குரேசி அழகான பழைய நினைவு போல இருக்காங்க. குடி நண்பனாக வரும் சமுத்திரக்கனி ஆங்காங்கே கிச்சு கிச்சு மூட்டி காட்சிகளை சற்று லேசாக்கியிருக்காரு. வத்திக்குச்சி திலீபன், ஆஞ்சலி பாட்டீல், மணிகண்டன் ஆகியோர் மனதுல நிக்கிறாங்க. கதை அப்படின்னு பார்த்தா நாம் பல படங்கள்ல பார்த்த கதை தாங்க. அதையும் தாண்டி படம் நடக்கும் களத்தை நமக்கு முழுமையா அறிமுகம் செய்வது, வயதான பின்னும் ஈரமான மகிழ்ச்சியாக இருக்கும் காதல், ஒடுக்கப்படுபவருக்காக பேசப்படும் அரசியல் அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் இருக்கு. தன் படங்கள்ல இடம்பெறும் வாழ்க்கைய முழுமையா உண்மையா காட்டுறது ரஞ்சித்தோட திறன். காலாவிலையும் அதை தொடர்ந்து இத்தனை பெரிய நாயகன் இருக்கும் போது அதற்கேற்ற சவால்களும் இருக்கும். அதை பத்தியெல்லாம் மிக குறைவாகவே கவலைப்பட்டு தாம் வழியில படத்தை உருவாக்கியிருக்காரு ரஞ்சித். அதனால ரஜினி ரசிகர்களுக்கு கூஸ்பம்ஸ் மொமெண்ட்டுகள் வெகு சிலதான். காலா அப்படின்னு நாயக பிம்பத்தை ஃப்ளாஷ்பேக்ல வரும் அவரது தந்தை வேங்கையின் பாத்திரம் உள்பட பல பாத்திரங்கள்ல சற்று நீக்க வைக்கிறாங்க. ரஜினி அப்படிங்கிறத மறந்துட்டு ஒரு நாயகனுக்கும் வில்லனுக்குமான யுத்தமா பார்த்தாலும் விறுவிறுப்பு குறைவா இருக்கிறது உண்மை. முதல் பாதையில தேவைக்கு சற்று அதிகமான காதல், இரண்டாம் பாதையில செயலை விட அதிகமான சொல் அப்படின்னு இந்த இரண்டும் சற்று தொய்வை உண்டாக்குது. நிலம் சார்ந்த அரசியல் குத்தி விளக்கம், கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அடிக்கடி பேசும் காலா, உடையாவித்து அவமானப்படுத்த நினைப்பவர்களை எதிர்த்து அடிக்கும் போராளி பெண், காலில் விழ வரும் சிறுமியை தடுத்து கை கொடுப்பது அப்படின்னு ரஞ்சித் பேசும் விஷயங்கள் மிகவும் தீர்க்கமான பார்வை கொண்டவை அப்படின்னாலும், வண்ணங்கள், வசனங்கள், குறியீடுகள், கருப்பு வெள்ளை நிற ஒப்பீடுகள் அப்படின்னு படத்தை பின்னுக்கு இழுத்து ரஞ்சித் பேச விரும்பும் அரசியலை படமெங்கும் முன்னிற்குது. அதுல தற்கால நிகழ்வுகள் பட இணையம் பெற்றிருக்கிறது ஆறுதல் தரும் நல்ல தாக்கம். படத்திற்கு பெரிய பலம் தா ராமலிங்கத்தின் செட். கன கச்சிதமா அச்சியசல் தாராவிய கண் ஒண்ணு நிறுத்திருக்காரு. இவருக்கு விருதுகள் ரொம்பவும் நிச்சயங்க. முரளியின் ஒளிப்பதிவுல சந்துகள், சின்னஞ்சிறு வீடுகள், சால் அப்படின்னு தாராவிக்குள்ள நம்ம வாழ வச்சிருக்கு. ஸ்ரீகர் பிரசாத்தோட படத்தொகுப்பு தொழில்நுட்ப ரீதியா உயர்தரம். நீளத்துல இன்னும் சற்று கவனம் இருந்திருக்கலாம். சந்தோஷ் நாராயணனோட இசை படத்துக்கும் கலந்து இருக்கு. கண்ணம்மா பாடல், நானா படேகருக்கான பின்னணி இசை ஆகியவை உதாரணங்கள். படத்தின் முக்கிய பல சந்தோஷின் இசை. கபாலி ரஜினி படமாகவே இல்லை என்று பேச்சு வந்தது. காலா படம் அறிவிக்கிட்ட நாளிலிருந்தே இது ரஜினி அரசியலுக்கு பயன்படுமா இல்லைன்னா ரஞ்சித் அரசியலுக்கு பயன்படுமா அப்படிங்கிற விவாதங்களும் தொடர்ந்து இருந்துச்சு. படத்தை பார்க்கும்போது ரஞ்சித் பேச விரும்பியதற்கு ரஜினி பயன்பட்டிருக்காரு அப்படின்னு தோணுது. தவறான விஷயத்த பேசவே இல்லை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.